ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐம் இந்து ரவிகுமார். இங்கே வந்து 8:30 ஆகும்போதே நல்ல வெயில் ஆகிடும். அதுக்கு முன்னே நம்ம வந்து வாக்கிங் எல்லாம் போனால் தான் எல்லா காரியமும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைரையெல்லாம் விட்டுட்டு வந்த உடனே வந்து நான் காஃபியும் குடிச்சிட்டு இவங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் லியோவை கொஞ்சம் நேரம் காப்போச்சில் இருக்க சொன்னேன். ஜெஸ்ஸியை வந்து கேஜிலும் போட்டுட்டு ஜாக்கியை வந்து வீட்டுள்ளுக்கே அவுத்து விட்டுட்டேன். லியோக்கு வந்து இப்போ வெளியில் இருக்கிறதே பிடிக்காது, வந்து வாசலுக்கிட்டே காவல் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் நேரம் பாவம் இவனும் விளையாடட்டும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறேன். ஆ டைமில் ஞானும் கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் பண்ணணும். நார்மல் தான், ரொம்ப டீப் க்ளீனிங் எல்லாம் இல்லை, சும்மா கூட்டி மோப் பண்ணுறது அந்த மாதிரி வேலை. முத நாளே எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். பப்பு வந்து மேலே ரூமில் இருக்குது, அதுவும் ஞாபகம் லாக் பண்ணி தான் வச்சுருக்கு. இல்லாட்டினா கீழே வந்துச்சுன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து சண்டை தான் போடுவாங்க. வீட்டில் டாக்ஸ் எல்லாம் இன்டோராக வளர்த்தும் போது இதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்க வந்து வீடெல்லாம் என்ன ஜாமெல்லாம் கடித்து போட்டு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. முடி ஒன்றும் கொட்டாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. சண்டை போடுறது மட்டும்தான், யாருமே ஃப்ரெண்ட்லி கிடையாது. எல்லா க்ளீனிங் முடிச்சுட்டு அவங்கள அவங்கள பொசிஷனில் விட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் தான் ஜாக்கி கீழே இருந்தது. அப்புறம் அவனோட ஃபென்சிங்குள்ளே போய் உட்காந்துருந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் காஃபி பிஸ்கட் தான். என்னோடய குக்கிங் ஒர்க்குக்கு இறங்கிட்டோம். இது வந்து மறுநாளைக்கு பிள்ளைக்கு வேலைக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அந்த சேம் டே நம்ம குக்கிங் பண்ணுவோம்ல அதெல்லாம் கட் பண்ணி வைக்கிற வேலை தான். ஸோ மஷ்ரூம் வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருந்ததுனால கூட வாங்கி வச்சுட்டேன். இப்போ வெஜிடேரியனாக இருக்கும்போது நிறைய இந்த மஷ்ரூம் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி கட் பண்ணிட்டு இருக்கும்போமே எனக்கு அடுத்த வேலையும் வந்துடுச்சு. இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சத்தமாக இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் 3 நாளைக்கு வந்து குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் வரும். அவங்களுக்கு வெளியில் போய் பார்க்கணுமா. இஷ்டத்துக்கு கொஞ்சம் குறைச்சி ரிலாக்ஸ் ஆகணும் தான் உள்ளுக்கு வருவாங்க. லியோ வந்து மேலே ரூமில் போயிருந்து குறைக்கிது. அங்கேருந்து தான் அவனுக்கு நல்ல க்ளீனாக வியூ வரும். அதனால தான் கரெக்டாக இந்த குப்பை வரணும் டைமில் அவன் மேலே ஓடிடுவாங்க. ஸோ ஜெஸ்ஸியும் கொஞ்சம் குறைச்சி டயர்ட் ஆகிடுச்சு. இதுக்கடையிலே வந்து நான் மஷ்ரூம் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு வெங்காயமும் அதே மாதிரி தான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தது. நான் என்னோடய எல்லா டிஷ்ஷிலும் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் நிறையவே சேர்த்துக்குவேன். இந்த வந்து நான் ஒரு சாண்ட்விச்சும் பண்ணலாம், அதே மாதிரி ரோலும் பண்ணலாம் சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இதில் பூண்டு வெங்காயில் பிடிக்கலைன்னா ஜஸ்ட்டு மஷ்ரூம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் வந்து கொஞ்சம் ஒலிவ் ஆயில் தான் நான் சேர்த்தது. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த மஷ்ரூம் வெங்காயம் எல்லாம் ஒன்றாவே சேர்த்து ஜஸ்ட்டு பிளாக் பெப்பர் உப்பு மட்டும் போட்டு எடுத்தேன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் கார்லிக் முதல் சொன்னேன்ல, அது வந்து மின்ஸ் பண்ணி நிறையவே வச்சுருக்கோம், அதுதான் போட்டு சாட்டே பண்ணி எடுத்தது. இந்த ஃபில்லிங் வந்து நமக்கு பீஸா மாதிரி செய்யும்போது மேலே வச்சுக்கலாம். சும்மாவே நமக்கு வந்து சாண்ட்விச்சில் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் இருக்குல்ல, அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டோர்டிலா ரேப்ஸ் தான் ரெண்டு செய்கிறேன். இதில் வந்து அடியில் செடார் சீஸ் திருவனது வச்சுட்டு மேலே அந்த ஃபில்லிங், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மொசரல்லா சீஸ். இதுவும் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சும்மா அந்த ஸ்லைஸாக இருக்குல்ல சீஸ், அது கூட வச்சு செய்யலாம். என்கிட்ட டோர்டிலா ரேப்ஸ் இருந்தது, ஸோ அதனால் ரெண்டிலும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டிலே வந்து பேன் சூடு காட்டிட்டு நீங்கள் வச்சு இப்படியே ரோல் பண்ண முடியாது. நான் வந்து பேனு சூடாக்குற முன்னே தான் ஃபஸ்ட்டில் உள்ளது ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சூடே காட்ட வச்சது. இது கொஞ்சம் ரெண்டு சைடும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். எனக்கு வந்து சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் இடையில நான் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த ரோல் இருக்கலை, இதெல்லாம் நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உங்களுக்கும் காட்டணும் அதுக்காக தான் கட் பண்ணி வச்சுருந்தது. சாண்ட்விச்சு நம்ம பண்ணி எடுக்கும்போது ரெண்டு சைடிலும் பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி தான் நீங்கள் வந்து சுட்டெடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இல்லாட்டினா நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் இருக்கல அதில் கூட வச்சு செய்யலாம். செஞ்சு வச்சதில் எல்லாமே நான் அப்படியே வச்சுட்டேன். பிள்ளர் வேலை முடித்து வந்த கையோட ஃபஸ்ட்டிலே வந்து இந்த ரோல் தான் எடுத்து சாப்பிட்டது. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நம்ம பீஸா அந்த கேசடியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் திரும்பவும் ஜாக்கியை விளையாடுறதுக்கு விட்டுருக்கிறேன். பப்பு வந்து வாக்கிங் போயிருக்கு.
ஜாக்கி விளையாடுற பார்த்துட்டு இங்கே ஜெஸ்ஸி வந்து குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவளுக்கும் வெளியில் வரணும்னு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி விளையாட விட்டுட்டு மறுபடியும் வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பணும். இது வந்து நேற்றே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சது, ஒரு நைட்டில் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரீஃபில் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற டைமில் தான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறது. அது எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியல. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் தான் இருந்தது, ஒரு சில ஐட்டம்ஸு உள்ளதெல்லாமே வேறு டப்பாவில் போட்டு தான் வச்சுட்டு தான் இது வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்தது. ஒரு சில சமயம் இந்த மாதிரி டப்பா இல்லைன்னா சும்மா நார்மலாக ஒரு பேப்பரில் ரேப் பண்ணி வச்சுட்டு கூட வாஷ் பண்ணி வைப்பேன். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கோவிலில் கொண்டு போகிறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமான நாளும் கூட தான், இந்த ஆடி மாதம்னாலே எப்போதுமே அப்படி தான். ஸோ அதனாலே கொஞ்சம் மாவு விளக்கெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணினேன். வீட்டில் இருந்த வேப்பில எல்லாம் இருந்தது, அதெல்லாம் அடியில் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட்டும் பண்ணி வச்சுட்டு நெய் மட்டும் கோவிலில் கொண்டு போய் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன கண்டெய்னர்லாக்கி எடுத்து வச்சுட்டேன். காரில் எடுத்துகிட்டு போகும்போது நெய்யெல்லாம் போட்டுட்டிங்கன்னா அப்படியே விழுந்துடும் அதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விளக்கு எல்லாமே எடுத்து வச்சு பாயசமும் செஞ்சு வச்சாங்க. இந்த பிளெயினாக இருக்கும் சேமியா பாயசம், அது வந்து கேரளாவிலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ நானும் இடையில நிறைய வீடியோஸ்லாம் காட்டியிருக்கிறேன். அது ஒரு வாளியில் எடுத்து வச்சு அது கொடுக்கறதுக்கு கப்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஸோ பையன் மட்டும் வேலை முடித்து வரல, அவரை ஓனதவே போகும்போது தான் பிக்கப் பண்ணணும். ஸோ நானும் மகளும் எல்லாம் வீட்டில் ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. திரும்பி வரும்போது அவருக்கு நல்லா பசியாகவே இருந்ததா, நாங்களும் இந்த சாண்ட்விச் எல்லாம் தான் சாப்பிட்டது. ஸோ அதனால இங்கே ஒரு சைனீஸ் வெஜிடேரியன் ஷாப்புக்கு வந்தோம். இங்கெல்லாம் வந்து இந்தியன் ஷாப்பினாக்காலும் சைனீஸ் ஷாப்பு நிறையவே அங்கங்கே இருக்கும் வெஜிடேரியனாக. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஆர்டர் பண்ணலாம். அவரே வந்து மெனு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன ஆர்டர் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அங்கேயே ஒரு பூனை குட்டி இருந்தது, அது வச்சு இந்த சட்டையிலெல்லாம் தூங்கி தூங்கி விளையாடிட்டுலாம் இருந்தது. ஸோ ரைஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக ப்ரான்ஸில் வந்து ஒரு சீரியல் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது தான். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலி ரெண்டு வாங்கினேன், ஒன்று வந்து வீட்டில் கொண்டு போகிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு தான், அவங்க வந்து நாங்கள் சொன்னது மறந்து போய் அப்படியே சாப்பிட்றதுக்கு கொண்டு வச்சுட்டேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் அப்படியே பேக் பண்ணியாச்சு. வெஜிடேரியன் மட்டன் இருக்குல்ல, அது வந்து கறி வித் ரைஸ். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் கறி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு தான் ரெட் கலரில், அவ்வளோ ஸ்பைசி ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த் ஹெல்த்தியாக உள்ளது தான், நிறைய மஞ்சத்தூள் போட்டுட்டு சீவீடு இருக்குல்ல அதுவும் போட்டு செய்கிறது தான். ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட்டது. முதல்ல ரைஸ் வந்து பேக் பண்ணிட்டேன்.